வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 11th நியூட்டன் லாவுனுடைய அப்ளிகேஷன். அப்போ இந்த அப்ளிகேஷன் எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிற இந்த FBD உங்களுக்கு ஆரம்பிக்காங்க. இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ இப்போ என் கையில் ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளில் ஒரு புக்கு வந்து லையாக இருக்கு. வி ஹாவ் எ டெக்ஸ்ட் புக் ஓவர் த டேபிள். இப்போ இதில் உள்ள ஃபோர்ஸஸை நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்போ அதுக்கு இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை படிக்கிறீங்களோ அதை ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இதுதான் உங்களுடைய புக்கு. ஓகே, ஸோ த புக் ஹேஸ் டு பி கன்சிடர் அஸ் அ பாயிண்ட் மாஸ். இப்போ இதில் ரெண்டு ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. முதல்ல எர்த்து வந்து அதை புல் பண்ணும் இல்லையா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், வெயிட்னு சொல்லுவீங்க. அது டவுன்வேர்டாக ஆக்ட் பண்ணும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்காங்க, இன்னொரு ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல, பட் நான் அதை உங்களை தெளிவுபடுத்துகிறேன். இந்த எர்த்து இந்த புக்கை இழுக்கிற மாதிரி இந்த வெயிட்டுக்கு எதிர் ரியாக்ஷன் இந்த புக்கு கொடுக்கும். அது எப்படின்னா, அப்வேர்டாக இட் எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் ஆன் எர்த். புக் வில் எக்ஸர்ட் அ ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் எர்த், ரியாக்ஷன் ஆன் எர்த். இப்போ நல்ல கவனிங்க, இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. இது ஆக்ஷன்னா இதுக்கு ரியாக்ஷன் இது. சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபோர்ஸ்னா, ஏ நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை டேபிள் ஆன் த புக், நார்மல் அப்படி சொல்லுவோம். சரியா, இப்போ இந்த மாதிரி படம் வரையும்போது ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் கோடை ஒரே மாதிரி போடணும். ஏரோ மார்க் அதனுடைய டைரக்ஷன். அப்போ இங்கே ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் ஆக்சுவல் உள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம். சரி, இப்போ இதை ஏன் சார் இன்னொரு படம் வரைகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ஷன் வச்சுக்காங்க, இதற்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது என்ன, அதே புக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸை டேபிளுக்கு டவுன்வேர்டாக கொடுக்கும். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் பை புக், இது டவுன்வேர்டாக ஆக்ட் பண்ணும் தான் இருக்குது. அப்போ இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் இது. இதை எதுக்காக இங்கே சொல்லித்தரேன்னா, உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக்கில் ஒரு ஒன் வேர்டு இருக்குது ரைட்டா, இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, அல்லது இந்த ரியாக்ஷனுக்கான ஆக்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் ஆப்ஷன் சி கொடுத்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இதை நீங்கள் பார்க்கும்போது பின்னாடி புக் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஃபைன், அப்போ மொத்தத்தில் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் இது தான். இப்போ இதே இது ஒரு ஒரு மேங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்காங்களேன், இப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வேணும்னா எப்படி, இதை ஒரு பாயிண்ட் மாஸாக எடுத்துக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள் அது ஆக்சுவலாக. அப்போ இங்கே வெயிட் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், இந்த கார்டில் டென்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா, அதுதான் இதை பேலன்ஸ் பண்ணும். அப்போ இந்த கேஸில் ரெண்டு ஃபோர்ஸஸ், இது ஒரு மேங்கோவில் ஒரு ஹேங் ஆகிற மேங்கோவில் உள்ள நெட் ஃபோர்ஸஸ். இதை ஃப்ரீ பாடி டயக்ராமாக வரைஞ்சி காமிச்சிட்டேன். அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து 3.4. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3.11 வர்றேன். என்னுடைய வேலை ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன் ஃப்ரீ பாடி டயக்ராமில், அதுதான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். 3.11 பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டேபிளில் ஒரு புக் வைக்காம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.11, வி ஆர் பிளேசிங் 3 புக்ஸ் ஒன் ஓவர் அதர். இது ஏ, இது பி, இது சி. இப்போ ஒன்று ஒன்றா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். அப்போ முதல்ல ஏக்கு வரைகிறேன், இது புக் ஏ. இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த வெயிட்டு எம்ஜின்னு சொல்கிறது, எம்ஏஜி இல்லைனா. இப்போ இதுக்கு பி வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸை கொடுத்துருக்கோம். இதுதான் ஏயில் உள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம். அடுத்து பி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் கவனிங்க, இதனுடைய வெயிட் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிருக்கும், தட் இஸ் எம்பிஜி. அது போக இந்த புக் பி ஒரு நார்மல் ஃபோர்ஸை சியை நோக்கி கொடுத்துருக்கோம், நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பி ஆன் சி ரைட்டா. இப்போ அதே மாதிரி சி இருக்கு இல்லையா, சி வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸை மீல பியில் கொடுத்துருக்கோம். அப்போ இது நார்மல் ஃபோர்ஸ் பை புக் சி. இந்த மூணு ஃபோர்ஸும் செகண்ட் புக்கில் இருந்திருக்கும். மூணாவது சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதான் சி. இப்போவும் வழக்கம் போல் உங்களுடைய வெயிட்டு எம்சிஜி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுமா. அதுக்கப்புறவு மேலேருந்து பி ஒரு நார்மல் ஃபோர்ஸை இதில் எக்ஸெப்ட் பண்ணியிருக்கோம்.
டவுன் வேணும். திரும்ப டேபிள் ஒரு நார்மல் ஃபோர்ஸை சீல கொடுத்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ ஃபோர்ஸஸ் ஆன் புக் சி. இப்படி ஒவ்வொரு புக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அதனுடைய ஃப்ரீ பாடி டயக்ராமும் வரைஞ்சிருக்கணும். இது ஏக்கு, இது பிக்கு, இது சிக்கு, சரிதான். ஸோ எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறத படிக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டு தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம், ரைட்? ஐ ஹோப் யூ டவ் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இதுக்கு இன்னும் டெக்னிக்கலானதை இனி அடுத்த சாப்டர் நடத்தும் போது கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? ஏன்னா அதுதான் மெயின், அதுக்கு தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஃபைன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி இருக்குது, 3.12. இது என்ன கதை அப்படின்னா, ஒரு குதிரை வண்டி, குதிரை வந்து அந்த வண்டியை இழுத்துட்டு போகுது. சாதாரணமாக நியூட்டன் தேர்ட் லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும், இல்லையா? அப்போது குதிரை இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆக்ஷன்னா வண்டி அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷனை கொடுத்துரும். அப்போது அந்த வண்டி என்ன செய்யக்கூடாது, நகரக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து வந்து முன்னாடி ஆக்சிலரேட் ஆகி அந்த வண்டி போகுது, ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை ஒரு பேரடாக்ஸாக அவங்க கொண்டு வந்து அந்த ஹார்ஸ் கார்ட்டினுடைய பேரடாக்ஸை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல குதிரையை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஹார்ஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ். இப்போ இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன், நல்ல கவனிங்க. இப்போ இந்த குதிரையினுடைய எடை டவுன் எடை ஆக்ட் ஆகும், சரிதானா? இதில் நல்லா கவனிக்க வேண்டிய இடம், இதுக்கு ரியாக்ஷன் தரையிலேருந்து வரும் இல்லையா, அந்த ரோடு கொடுக்கும் இல்லையா, அது நல்ல கவனிங்க, இப்படி வராது. நம்ம நடக்க முயற்சி பண்ணும்போது இந்த ரோடு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மாறி கிடக்கும், இப்படி. இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. அப்போ இது பிரிஞ்சால் இதை நீங்கள் ரெண்டு காம்பனன்ட்ஸாக பிரிப்பீங்க. அப்போ இது என்ன சொல்லிடலாம், இது பெர்பண்டிகுலர் காம்பனன்ட், இது ரோடு வந்து பேரலல் காம்பனன்ட்னு சொல்லலாம். இது போக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அது என்னது, இந்த குதிரை வண்டியினுடைய ஃபோர்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுது. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஆஃப் த ரோட் விச் இஸ் பேரலல் இஸ் கிரேட்டர் தேன் ஃபோர்ஸ் பை காட். அப்போ இந்த குதிரை வண்டி முன்னாடியே போகும், சரியாச்சா? இல்லை, அந்த வண்டியை வச்சு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா சொல்லிடுவேன். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது இது உங்களுடைய அந்த குதிரை வண்டி காட். இப்போவும் அதனுடைய இடம் இப்படி தான் இருக்கும், எம்சிஜி. இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரோடு கொடுக்குற ஃபோர்ஸ். இப்போ இதை ரெண்டாக பிரிங்க. இதை பிரிச்சிங்க அப்படின்னா இது என்னது, ஃபோர்ஸ் ஆன் ரோடு விச் இஸ் பெர்பண்டிகுலர், இது ஃபோர்ஸ் ஆன் ரோடு விச் இஸ் பேரலல். இப்போ இதில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியினுடைய ஃபோர்ஸு இந்த பேரலல் காம்பனண்ட்டை விட அதிகமாக இருக்கும். அப்போ அது இப்படி ஆக்சலரேட் ஆகுது, முன்னாடி போகுது. இங்கே பாருங்கள், அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன், ஃபோர்ஸ் டியூ டு ஹார்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஃபோர்ஸ் ஆன் த ரோட் விச் இஸ் பேரலல். ஸோ ஒன்ஸ் அகெயின் த கார்ட் கெட் ஆக்சலரேட்ஸ் இன் அ ஃபார்வர்ட் டைரக்ஷன், முன்னேறி போகுது. ஒரே விஷயந்தான், வேறு வேறு ஆஸ்பெக்டில் சொல்லித்தரோம். கடைசியாக ரெண்டையுமே சேர்த்து ஒரே சிஸ்டமாக்கி உங்களால் சொல்ல முடியுமா சார்னா சொல்லிடுவேன், அதுதான் அடுத்த படம். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டும் ஃபோர்ஸ் ஹார்ஸ் அண்ட் அ கார்ட் ரெண்டும் ஒன்றாயிட்டு ஒரே சிஸ்டம். அப்போ இதனுடைய எடை எம்சி ப்ளஸ் எம்ஹெச் இன்டு ஜி, சரியா? இப்போ ரோட்டில் ரோடு கிடைக்கக்கூடியது இதாக இருக்கு, இதுதான் ஃபோர்ஸ் டியூ டு ரோடு ரியாக்ஷன். இதை ரெண்டாக பிரிக்கணும். பிரிச்சிட்டிங்கன்னா இது பெர்பண்டிகுலர், இது பேரலல், இங்கே எந்த ஃபோர்ஸும் கிடையாது. இதுதான் அப்போ வந்து அதிகமாக இருக்குது, அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ காட் கெட் ஆக்சிலரேட் இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன். இதை வேணா வேணா நம்ம கொஞ்சம் சுருக்கிப்போம், அவ்வளோதானே, இது அதிகம், அவ்வளோதான், புரிஞ்சிச்சா? அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் நடக்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கான ரியாக்ஷன் இந்த சர்ஃபேஸ்லேருந்து கிடைக்கிற ரியாக்ஷன் இப்படி நேராக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கிடைக்கிறபோது அது காம்பனன்ஸாக மாறி அன்பேலன்ஸ்டாக மாறுதுன்னு சொல்கிறாங்க, ரைட்? தேங்க்யூ வெரி மச்.